தமிழ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான். இந்த வீடியோ பார்த்தோம்னா நம்ம போடுற டெக் வீடியோஸ் கீழே சில நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு பார்க்குறப்ப, நான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு சாஃப்ட்வேரில் இன்ட்ரெஸ்ட், ஆனால் அந்த லாங்குவேஜ் பற்றி எனக்கு சரியாக தெரியல, இதை படிக்கிறதுக்கு எனக்கு அமௌண்ட் கட்டவும் அவ்வளோவோ அமௌண்ட் இல்லை, ஆன்லைனில் படிக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஆன்லைனில் ஒரு சாஃப்ட்வேர் லாங்குவேஜை முழுசாக எப்படி கற்றுக்கிறது அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னும் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உடனே அப்டேட்ஸ் வரும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டோட நேம் வந்து code.org. இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அது போக இந்த வெப்சைட் வந்து கூகுள்லேயும் சர்ச் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த வெப்சைட்டு பார்த்தோம்னா இது ஒரு சின்ன சின்ன கேம் மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பான முறையில் ஒரு சின்ன குழந்தை விளையாடுற கேம் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறப்ப. ஆனால் இந்த கேம் லெவல் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். இந்த வெப்சைட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் சைன் இன் பண்ணிக்கோங்க. சைன் இன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கூகுள் ஐடி இல்லது ஃபேஸ்புக் அல்லது மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருக்கணும். நான் ஜஸ்ட் கூகுளில் வச்சே நான் வந்து இதில் சைன் இன் பண்ணிக்கிறேன். சைன் இன் பண்ணணும்னா உங்களோட ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், அதெல்லாம் வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. பார்த்தோம்னா அக்கௌண்ட் டைப் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு டீச்சராக ஸ்டூடெண்ட்டான்னு கேட்கும். நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தால் டீச்சர்னு கொடுங்க, ஸ்டூடெண்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட் கொடுங்க. அது போக உங்களோட ஏஜ் கேட்கும். ஏஜ் கொடுத்துட்டு சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணோன்னா இதில் சில டாஸ்க் கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஃபைன் டூ கோர்ஸ், உங்களோட கோர்ஸையும் வந்து இதிலேயே வந்து நீங்கள் ஃபைன் பண்ணலாம், இல்லை ஸ்டார்ட் லேர்னிங் கொடுத்து மொத்தமாக வந்து இதில் லேர்ன் பண்ணலாம். நான் இப்போ வந்து ஃபைன் கோர்ஸ்ன்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இதில் என்னென்ன கோர்ஸ் இருக்கோ அது எல்லாமே காமிக்குது, உங்களுக்கு என்னென்ன கேம்ஸ் இருக்கோ இந்த கேம்ஸ் எல்லாத்தையுமே விளாண்டுருங்க, மறக்கவே மறக்காதீங்க. எல்லா கேம்ஸையும் நீங்கள் விளாட்றப்ப உங்களுக்கு ஒரு கோடிங் மைண்டை வந்து இதுவே கொடுக்கும். ஸோ நான் வந்து இப்போ ஒரு கேமை வந்து செலக்ட் பண்ணுறேன். இந்த கேமை செலக்ட் பண்ணிவிட்டு எல்லா லெவலையும் நான் வந்து விளாட போகிறேன். இப்போ வந்து அந்த கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேமில் எப்படி எப்படிலாம் வந்து நம்ம விளாடணும், இது என்னென்ன மாதிரி நம்மளுக்குள்ளேயே ஒரு கிரியேஷனை உருவாக்கும் அப்படின்றதையும் அவங்களே சொல்லிடுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ டியூட்டோரியலும் கொடுத்துருக்காங்க. இந்த டியூட்டோரியல் பார்த்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இதை எப்படி விளாட்றது, இதனால் நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேமுக்குள்ளே போங்க. நான் இந்த வீடியோ ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேமுக்குள்ளே நம்ம உள்ளே வந்திருக்கோம். இந்த கேமை எப்படி விளாட்றது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு மேலே நம்ம பார்க்குறப்ப மேலே ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. த சிக்கன் அஸ் ஃப்ரோசன் ப்ளேஸ் அப்படின்னு கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து மூவ் பண்ணணும், அப்புறம் டேன் திரும்பணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு சவுண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ வந்து நான் மூவ் ஃபார்வர்ட் அப்படின்ற இதில் எடுத்து வைக்கிறேன். அடுத்ததாக பார்க்குறப்ப மேலே மூவ், அதுக்கப்புறம் டர்ன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிக்கனை வந்து இதை திரும்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டர்ன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை தூக்கி நம்ம வந்து இந்த இதில் சிக்கன் அப்படின்ற இந்த இதில் நம்ம தூக்கி வைக்கணும். இப்போ இந்த டர்ன் அப்படின்றத தூக்கி இந்த இதில் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் லெஃப்டாக ரைட்டாக அப்படின்றத கூட வந்து நீங்கள் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பண்ணிவிட்டு கடைசியாக இந்த சிக்கனை வந்து ஒரு சவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சவுண்ட் வந்து கரெக்டான சவுண்ட், மேலே கொடுத்துருக்க என்ன சவுண்டோ அதுதான் கொடுக்கணும். ஸோ இந்த இதை கொடுத்துட்டு ரன் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இது கரெக்டாக இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் ஆயிரும், இல்லாட்டி ரீட்ரை கேட்கும். கரெக்ட், இப்போ நான் பண்ணது கரெக்டாக அப்படின்றதுனால எனக்கு கண்டினியூ கொடுக்கும். ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இதோட லெவல் போக 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 உங்களை நிறைய யோசிக்க வைக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் லெவலில் நான் இருக்கேன். எல்லா லெவலுக்குமே உங்களுக்கு டியூட்டோரியல்ஸும் கொடுப்பாங்க. அந்த டியூட்டோரியல்ஸை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கேம்ஸ் விளாட்லாம். இப்போ நான் இதோட கடைசி லெவலுக்கு போகிறேன், எப்படி இருக்குன்றதை பாருங்க. இதோட கடைசி லெவல் நாம பார்க்குறப்ப பாருங்க எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்றத பாருங்க. ஸ்டார்டிங் பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரே ஒரு இந்த க்ரீன் கலர் இதுதான் இருந்துச்சு. பார்த்தோம்னா இதில் இவ்வளோ க்ரீன் கலர், இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இந்த சிக்கனை நகர வைக்கணும், இந்த மனுஷனை நகர வைக்கணும் அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன்ஸ் இருக்கும். இந்த க்வெஸ்சன்ஸ்க்கு நம்மளுக்கு ஜஸ்ட் இதை யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணுறது தான் இதோட வேலை, வேறு எந்த வித வேலையும் கிடையாது. கண்டிப்பாக இந்த கேமை நீங்கள் விளாட்றப்போ உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான திங்கிங்கை கொடுக்கும். வேறு வேல நம்ம வந்து யோசிக்கிறதுக்கான வழிகள் எல்லாத்தையுமே வந்து இந்த கேம் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலியமாக ஈஸியாக நம்ம எப்படி கோடு எழுதுது இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்மளால் தெரிஞ்சுக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வெப்சைட் வந்து இந்த கேம் ஆஃப் தயவு செஞ்சு ஃபுல்லாக முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் மட்டுமே அடுத்த வெப்சைட்டுக்கு போங்க. இந்த ரெண்டு வெப்சைட்டு நீங்கள் பார்த்தாலே போதும், நீங்கள் ஒரு ஈஸியாக உங்களுக்கு கோட் லேர்ன் பண்ணுறதுக்கு தகுதியானவர் தான். அடுத்ததாக பார்க்க போகிற வெப்சைட் என்னன்னு பார்க்குறப்ப code academy.com. இந்த வெப்சைட்டோட லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அது போக இதுலேயும் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணணும். சைன் அப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இதிலேயே போய் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லாட்டி கூகுள், ஃபேஸ்புக், ட்விட்டர் இதில் ஏதாவது அக்கௌண்ட்ஸ் இருந்தாலும் டேரெக்டாக நீங்கள் வந்து இதன் வழியாக கூட சைன் இன் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து இதில் கூகுள் வழியாகவே நான் சைன்இன் பண்ணுறேன். சைன்இன் பண்ணனா டேரெக்டாக என்னோட அக்கௌண்ட் வந்து இதில் வந்து லாகின் ஆயிருது. இதில் பார்த்தோம்னா கோர்சஸ் கொடுத்துருக்காங்க, எஸ்கியூஎல் அப்புறம் வந்து ரூபி இந்த மாதிரி இருக்க லாங்குவேஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க. லேர்ன் அப்படின்றதுல தான் இருக்கும். இப்போ கேட்லாக்ல என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். கீழே போகிறப்ப நம்மளுக்கு கோர்சஸ் கொடுத்துருக்காங்க, லேர்ன் ஹச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் இது வெப்சைட் மேக் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கூட கொடுத்துருக்காங்க பாருங்களேன். லேர்ன் ஹச்டிஎம்எல் கொடுத்துருக்கேன், கீழே வந்து 5 மணி நேரம் ஆகும், 3 மணி நேரம் ஆகும், 4 மணி நேரம் ஆகும் அப்படின்ற எல்லா டைமிங் கூட கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி இதை உள்ளே போயிட்டு இதை போய் லேர்ன் பண்ணிக்கலாம், இந்த குறிப்பிட்ட மணி நேரத்துலேயே வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறப்ப ஜாவா கொடுத்துருக்காங்க, பைத்தான், ரூபே இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பான முறையில் யூஸாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு வாங்க, படிச்சுட்டு அடுத்து வந்து இந்த வெப்சைட்டுக்கு வாங்க. ஏன்னா ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சால் மட்டுமே தான் இதில் வந்து என்ன அப்படின்றத நம்மளாலையும் வந்து லேர்ன் பண்ண முடியும். கண்டிப்பான முறையில் ஒரு படித்து முடிச்சுட்டு வேலை தேடுற நண்பராக யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈஸியாக இது நம்மளுக்கு புரிகிற மாதிரி தான் இது கொடுத்துருப்பாங்க. இப்போ லேர்னில் பார்க்குறப்ப நம்ம என்னென்ன கோர்சஸ்லாம் வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம், அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற எல்லா விஷயமும் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுவரையும் எதுவுமே பண்ணல அப்படின்றதுனால நீங்கள் அப்கிரேட் ப்ரோ அப்படின்னு கொடுக்குறப்ப உங்களுக்கு சில அமௌண்ட் கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. என்னென்னா சில ப்ராஜெக்ட் கொடுத்து நீங்கள் வந்து இதை பண்ணுங்கள், அதுபோக வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஒன்றுக்கு ஒன்று ஆன்லைன் சப்போர்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க. ஆனால் சின்ன சின்ன அமௌண்ட்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு தேவைன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இப்போ வந்து நம்ம இப்போ இதில் எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஒரு இதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாகவே பண்ணி காமிக்கிறேன். இதில் நிறைய கோர்சஸ் இருக்குது பார்த்தீங்கனாலே தெரியும். இது HTML, JavaScript, ஆங்குலர் ஜேஎஸ் அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் வெளியே போய் படிச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் 20,000 ரூபாய்க்கு மேலே கேட்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் போய்ட்டு உங்களோட கோர்ஸ் அமௌண்ட்டு செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் அப்படின்ற இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இதோட லெஃப்ட் சைடில் பார்க்குறப்ப HTML-னா என்ன, HTML எதுக்கு யூஸ் ஆகுது, HTML-ஓட பேசிக்ஸ் என்ன அப்படின்ற எல்லா விஷயமும் சைடில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒரு பிளாக் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் ஸ்பேஸ். பிளாக் வந்து நம்மளுக்கு கோடிங்க்கு, ஒயிட் வந்து நம்மளோட அவுட்புட்டுக்கு. கீழே பார்க்குறப்ப நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இதுபடி தான் நம்ம வந்து செயல்படணும். இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரையும் H1, H2 கொடுத்துருக்காங்க. H1-ன்றது header 1, header 2, இதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு மெசேஜை வந்து நம்ம டைப் பண்ணி இதை வந்து நம்ம வந்து ரன் பண்ணி காட்டணும் அப்படின்னு தான் நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஜஸ்ட்டு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிட்டு கொடுக்குறேன். நம்மளோட அவுட்புட் பேஜில் ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற இந்த அவுட்புட் வந்து ஷோ ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும், இல்லாட்டி ஷோ ஆகாது. இதில் பார்க்குறப்ப அடுத்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயமும் கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் இதில் சின்ன சின்ன ஹெல்ப் இருக்கும். இதில் எத்தனை டாஸ்க் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஒவ்வொரு லெசனுக்கும் இத்தனை டாஸ்க் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு லாங்குவேஜஸ்லையும் சில லெசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ HTML-ல பார்த்தோம்னா 2 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க சிலபஸில். இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் போய் படிக்கணும். இதை ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு HTML முழுக்க முழுக்க தெரியும். ஒரு கம்பெனியில் போய் வேலை பண்ணுற அளவுக்கு கூட உங்களால் இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஏன்னா நான் இதை யூஸ் பண்ணி ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன் அப்படின்றதுனால தான் உங்களுக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற லாங்குவேஜஸை நீங்கள் கற்றுக்கலாம். ஆனால் சில லாங்குவேஜஸ்க்கு உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும், தேவைன்னா பே பண்ணி கற்றுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது கற்றுக்கிட்டு ஒரு நல்ல ஜாப் போனாங்க அப்படின்னா நம்மளுக்கு சந்தோஷம் தான். நம்மளோட நண்பர் ஒரு ஆள் வந்து ஒரு நல்ல ஜாப் போயிருக்காரு அப்படின்ற ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எடுத்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் டிஸ்லைக் பண்ணுங்கள் அப்படின்ற ரீசனையும் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்கள் நண்பரும் ஆன்லைனில் ஒரு சாஃப்ட்வேர் லாங்குவேஜை எப்படி படிக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிடுவார். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான அண்ட் டெக் வீடியோஸ்க்கு நம்மளோட தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்கள் இன்னும் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உடனே அப்டேட்ஸ் வரும்.